ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த டாப்பிக்கில் நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம். அதாவது பேடிஎம் மூலமாக எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலமாக எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி செகண்ட் வீடியோ பார்த்துருப்போம். இது மூணாவது வீடியோ. அதாவது இது எப்படின்னா, ஃபோன்பே மூலமாக எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் போட்டிருந்த அந்த ரெண்டு வீடியோலையும் சில பேர்த்துக்கு சில டவுட் இருந்திருக்கு. அந்த டவுட்டையும் இது உங்களுக்காக கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். இதுதான் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் ஐயப்பன், இது உங்கள் எம்சிபி ட்விட்டர் தமிழ். இது போன்ற வீடியோக்கள் நீ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வியூ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் யூட்டிலிட்டிஸ், அதுக்கு கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் அண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் மூணாவதாக இருக்குது பாருங்கள். இதுதான் கூகுள் ப்ளே. இப்போது அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே ரெண்டு இது ஸ்லைட் ஆகுது பார்த்தீங்களா, அது என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு 110 ரூபா வந்து உங்களுக்கு போனஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் இந்த மாதிரி ஸ்லைட் ஆகும். இது மூலமாக நீங்கள் பார்த்து உங்களோட ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆஃபர்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஆஃபர் பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு ஆஃபர், அதாவது கெட் அப் டு 210 போனஸ், அதாவது 210 ரூபா வரைக்கும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட் பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படின்னு ஒரு கீழே ஒரு காலம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே பெனிஃபிட்ஸ், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா INR வேல்யூ ஆஃப் கிவ் அவே அப்படின்னு காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாலேருந்து 299 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாலேருந்து 999 ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலேருந்து 1500 ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா 130 ரூபா, 1501 ரூபாலேருந்து 5000 ரூபாக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 210 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஆஃபர் தான். அதாவது 30th September வரைக்கும் தான் இந்த வேல்யூ இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் அந்த வீடியோ வந்து உடனே உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்ச உடனே இது வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் பரிசு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 30th October இந்த நீங்கள் ரெடீம் பண்ணியிருக்கணும். அதோட இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு ஸ்லைட் ஆகிற ஒவ்வொரு ஆஃபர்லேயும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதோடய வேல்யூ எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போது அது அடுத்தது இப்போ நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் நம்மளுக்கு ஃபோன்பே ஆப்பில் வந்து ஸ்லைட் ஆகும். அது மூலமாக பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மறக்காமல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீசார்ஜ் அமௌண்ட்டில் வந்து அதில் என்டர் அமௌண்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் மினிமம் வந்து 100 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் 1 ரூபான்னு போட்டிருந்தேன். அதனால் வந்து எனக்கு வந்துங்க மினிமம் வந்து 100 ரூபாலேருந்து 5000 ரூபாக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போது நான் 100 ரூபா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுபோல் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம அதாவது பேடிஎம் கூகுள் பே மூலமாக பார்த்துருப்போம். அதே போல் தான் இது. ஈஸியாக பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் 100 ரூபா கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபோன்பே வேலெட்டில் எந்தும் காசு இல்லை. அதனால் வந்து எனக்கு அது கொடுக்கல. அதனால் நான் என்னுடைய பீம் யூபிஐ அதில் வந்து நான் கொடுத்து என்னுடைய பேமெண்ட்டை வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாகவும் பண்ணலாம், இல்லைனா டெபிட் கார்டு மூலமும் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதாவது
இப்போ நான் கொடுத்து ஓபன் பண்ணிட்டேன். என்னுடைய யுபிஐ ஐடி கொடுத்து ஓபன் பண்ணிக்கிறேன். என்னுடைய பாஸ்வேர்டு வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு அதை டிக் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்டிங் செக்யூர் லிங்க் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் பேமெண்ட் ஆஃப் 100 ரூபீஸ். ஓகே, எனக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு, அதாவது ரெடிம் கோடு கிடச்சிருச்சு. அது வந்து உங்களுக்கு மெசேஜாகவும் வந்துடும். நீங்கள் அப்படி இல்லைனா இதிலே கூட உங்களோட அந்த ரெடிம் கோடை வந்து நீங்கள் பார்த்து அதை காப்பி பண்ணி நீங்கள் போய் அதில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெடிம் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது இதை பற்றி தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் அந்த பேடிஎம் இதுலேயும் சரி, கூகுள் பே வீடியோலையும் சரி, இதை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியல தெரியலன்னு கன்ஃபியூஸாக இருந்தீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கோடு வந்துடும், அதாவது கீழே பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா, அந்த ஆப்ஷன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, அந்த கோடு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஃபோன் மூலமாக, அதாவது மெசேஜ் மூலமாகவே ஒரு மெசேஜ் வந்துடும், அதில் வர அந்த ரெடிம் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோட அந்த ரெடிம் கோடை வந்து நான், அதாவது அந்த ரீசார்ஜ் கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்னுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அந்த ரெடிம் கோடை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஃபோனில் வந்து நீங்கள் 2-3 மெயில் ஐடி யூஸ் பண்ணலாம், அதில் வந்து வேறு ஒரு மெயில் ஐடியில் வந்து அந்த ரெடிம் கோடை வந்து நீங்கள் ரெடிம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் இருந்து தான் உங்களோட அந்த ஃபோனுக்கோ, அதாவது அந்த கேமுக்கோ, வேறு ஏதாவது பெய்டு ஆப்ஸ்க்கோ நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஒரு மெயிலில் இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் எந்த மெயிலில் இருந்து உங்களோட கேமுக்கோ உங்களோட ரேடியோ அந்த பெய்டு ஆப்ஸ்க்கோ நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஒரு மெயிலில் வந்து அதை அப்டேட் பண்ணிவிட்டு இது வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த 3 லைன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபா 21 பைசா வந்து இருக்குது. இதுலேயும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில அமௌண்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும் எனது. அதாவது எக்ஸ்பிரி வந்து பார்த்தீங்கன்னா 2021 எனக்கு அந்த 3 ரூபா 22 பைசா வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரெடிம் கோடு அப்படின்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரெடிம் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்துடும். மேலே உங்களுக்கு எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் என்டர் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷனில் நீங்கள் காப்பி பண்ண அந்த ரெடிம் கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே ரெடிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தோடனே அந்த ரெடிம் கோடு வந்து செக் ஆகும். செக் ஆகிட்டு உங்களுக்கு எந்த மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடி கரெக்டாக காட்டும், எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டும் காட்டும். அது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து ரெடிம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு காட்டும். ஸோ உங்களுக்கு சொல்லும், இதில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு அந்த அமௌண்ட் வந்து ரெடிம் ஆகிடும். இப்போ 27 ரூபா 21 பைசா இருக்குது. இப்போ பாருங்கள், இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 127 ரூபா வந்து காட்டும் பாருங்கள். இப்போது சி ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனா உங்களோட டோட்டல் ரிவார்ட்ஸ் வந்து, அதாவது உங்களோட கூகுள் ப்ளே பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு காட்டும். அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த போனஸ் ஆப்ஷன் வந்து இதில் இருக்கு பாருங்க. அதாவது இந்த போனஸ் 15 இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வேல்யூ உங்களுக்காக இப்போ ரெடி, அதாவது 0 வயதில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடியும் என்னுடைய கூகுள் ப்ளே பேலன்ஸ் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் அது 27 ரூபா தான் காட்டுது. மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு அதில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையான்னு உன்னில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ என்னோடய இது வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணி பேமெண்ட் மெத்தட் ஓப்பன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 127 ரூபா வந்துருச்சு. இதுபோல் நீங்கள் வந்து உங்களோட ரீசார்ஜ் பேலன்ஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஓ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு நான் சொல்லப்படுறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.